ஹே காய்ஸ், வெல்கம் டு அனிதாசம்பத் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வ்ளாகில் வந்து ரொம்ப நாளாக நிறைய பேர் கேட்டுட்ருந்த ஒரு சாரீ லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ நானும் வந்து இது வரைக்கும் பெருசாக சாரீ லுக் எதுவுமே வந்து மேக்கப்புக்காக ஸ்பெஷலாக பண்ணவே இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். வாங்க அந்த லுக் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து நான் ஒரு பர்பிள் கலர் சாரீ கட்டியிருக்கேன். பர்பிள் கலரில் என்கிட்ட இது வரைக்கும் நான் சாரீ எடுத்ததே இல்லை, பட் ரொம்ப நாள் ஆசை ப்ராப்பராக ஒரு பர்பிள் எடுக்கணும்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள் முன்னாடி நான் வந்து ஒரு ஷூட் பண்ணியிருந்தேன் ஒரு மூவிக்காக. அந்த ஷூட்டே எங்கன்னா ஒரு கல்யாணத்துக்காக வந்து புடவை எடுக்கிற மாதிரி தான் அந்த ஷூட்டோட ஆம்பியன்ஸே இருந்துச்சு. ஸோ அந்த புடவை கடையிலேயே வந்து புடவை எடுக்கிற சீன் நம்ம ஆக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த சாரீ வந்து நான் பார்த்தேன். இதையும் நாங்கள் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி பர்பிள் தான் நம்ம ரொம்ப நாள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். இது எங்கன்னா வந்து திண்டுக்கல்ல வந்து ஒரு ஷாப், ஐ திங்க் தேனி ஆனந்தம் அந்த மாதிரி ஏதோ ஒரு ஷாப், அங்கே வந்து நான் இதை எடுத்தேன். சும்மா இந்த சாரீக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக தான் சொன்னேன். அண்ட் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நான் வந்து லென்ஸ் வச்சிருக்கேன் என்னோட கண்ணில். இது வரைக்கும் லென்ஸ் வச்சு நம்ம வீடியோ பண்ணதில்லை. நான் லென்ஸ் வைக்கிறதும் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன், பட் பக்கத்தில் வந்து அது ப்ராப்பராக வைக்கிறதுக்கான மிரர் எதுவும் இல்லாதனால நான் காட்டல. ரீசெண்டாக தான் நான் வந்து லென்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லென்ஸ் மேலே திடீர்னு அவ்வளோ ஒரு ஆசை வந்துருச்சு. ஒரு நாலஞ்சு பிராண்ட்ஸில் லென்ஸ்லாம் வாங்கி ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு சில பிராண்ட்ஸ் பிடிக்கல, சில பிராண்ட்ஸ் பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கான ரிவ்யூஸ் கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அதையும் நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு சிம்பிளான லுக். நீங்கள் வந்து டெம்பிள் போகணும் அப்படின்னா இது மாதிரி பண்ணலாம், இல்லை சும்மா ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் ஹேர் ஸ்டைல் கூட சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சேர்த்தே சொல்கிறேன். லைக் கோம் கூட யூஸ் பண்ணாமல் எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோலேயே. அண்ட் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேஸ் வந்து நான் வாஷ் பண்ண போகிறேன். எப்போவுமே மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நீங்கள் கிளென்ஸ் பண்ணியிருக்கணும், விச் மீன்ஸ் நீங்கள் ஃபேஸை வந்து ப்ராப்பராக க்ளீனாக வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கணும். அண்ட் நான் யூஸ் பண்ண ஃபேஸ் வாஷ் வந்து டெர்மாவைவ். ஸோ அதிலே ஹைட்ரா கிளென்சர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பிகாஸ் அது அந்த அளவுக்கான ஒரு மாய்ஸ்சரை வந்து உங்கள் ஸ்கின்க்கு கொடுக்கும். அண்ட் இதில் வந்து நேச்சுரல் கொலாய்டல் ஓட்மீல் இருக்குது. எப்போவுமே சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு தான் எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலும் செட்டே ஆகாது, பட் இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின் கண்டிஷன்ஸ் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு ஃபேஸ் வாஷ். நம்ம எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணாலும் அதில் பாரபனோ சோப்போ இருந்ததுன்னா உங்கள் ஸ்கின் வந்து சீக்கிரமாக ஓன் அவுட் ஆகிடும், சீக்கிரமாக ஏஜிங் ஆகிடும். அண்ட் இந்த டெர்மாவைவ் ஃபேஸ் வாஷில் எஸ்எல்எஸ் பாரபன் சோப் ஃப்ரேக்ரன்ஸ் லினோலின் இந்த மாதிரி எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் கிடையாது. நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது மேலே இருக்க டர்ட் மட்டும் எடுக்கும், பட் நேச்சுரலாக உங்களுக்கு செக்ரீட் ஆகக்கூடிய அந்த நேச்சுரல் ஆயிலை இது எடுக்கவே எடுக்காது. ஸ்கின்ல வந்து ரேஷஸ் இருக்கிறது, ஸ்கின் வந்து இரிட்டேட்டிங்காக ஃபீல் பண்ணுறது, அரிக்கிற மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் சென்சிட்டிவ் ஸ்கின் கண்டிஷன்ஸில் ரொம்ப நார்மலாக பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக இந்த டெர்மாவோட ஃபேஸ் வாஷை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறோம். மாய்ஸ்சரைஸ் பண்ணாமல் மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. கிளென்சர் டோனர் மாய்ஸ்சரைசர் சிடிஎம் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளென்ஸ் பண்ணியாச்சு. டோனர் வந்து குளிச்சுட்டு வந்த உடனே காலையில் வந்து நான் யூஸ் பண்ணுவேன், பட் இப்போ வந்து நான் நைட்டை தான் அந்த மேக்கப் போடனால நான் செகண்ட் டைம் டோனர் யூஸ் பண்ணல. டோனர் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. நம்ம வந்து தேர்ட் ஸ்டெப், சிடிஎம்ல தேர்டாக இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் ஸ்டெப்க்கு வந்துட்டோம். அண்ட் நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து நியூட்ரிடம். நியூட்ரிடம் வந்து என்னோட ஃபேவரட் மாய்ஸ்சரைசர். எந்த ஒரு ஷூட்னாலும் எப்போ நான் மேக்கப் போட்டாலும் நியூட்ரிடம் போட்டு தான் நான் வந்து மேக்கப் போடுவேன். நான் வந்து சும்மா சொல்லலை, என்னோட மேக்கப் பேக்கில் எப்பயுமே வந்து நியூட்ரிடம் இருக்கும். இது வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன். ஸோ லோஷன் டைப் அப்படிங்கிறனால உங்கள் ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். இதை போட்டோடனே ஸ்கின் வந்து ஒரு கூலிங்காக இருக்கக்கூடிய ஃபீல் கிடைக்கும். என்னோட பழைய மேக்கப் பிளாக்ஸ் நீங்கள் எது பார்த்தாலும் என்னோட மேக்கப் பேக்குள்ள வந்து இந்த ஒரு நியூட்ரிடம் பேக்கெட் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில பேருக்கு சன்னில் போயிட்டு வந்தோடனே சன்பர்ன் இருக்கும், ஸ்கின் வந்து எரியும். சில பேருக்கு அங்கங்கே மட்டும் ஒரு ஒரு கலரில் வந்து சன்பர்ன் ஆகி பிக்மெண்டேஷன் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க, ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்கவங்க, இந்த மாதிரி பீப்புளெலாம் நீங்கள் வந்து நியூட்ரிடம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்சோ நியூட்ரிடம் போடுறதுனால என்னோட மேக்கப்பும் வந்து கொஞ்சம் நேரம் ஜாஸ்தியாக நிற்கிற மாதிரியும் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. பிகாஸ் இது லோஷன் டைப் அப்படிங்கிறனால நம்ம இதுக்கு மேலே போடுற ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப நேரம் அப்படியே ஸ்டிக் ஆகி இருக்குது ஸ்கின்ல. நியூட்ரிடம் மாய்ஸ்சரைசரில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து ரொம்ப நாளைக்கு யங்காக வச்சுக்கும். இந்த டெர்மாவைவ் ஃபேஸ் வாஷ் அண்ட் நியூட்ரிடம் மாய்ஸ்சரைசரை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு க்ளோஸ்அப் வச்சிடுறேன், பிகாஸ் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நானும் வந்து என்னோடய பர்பிள் சாரீ ஏதாவது ஒன்று நம்ம ஃப்யூச்சரில் வாங்கினோம்னா அதுக்கு ப்ராப்பராக ஒரு பர்பிள் கலரில் ஐஷேடோ போடணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். நானும் சில பர்பிள் கலர் ஐஷேடோ வாங்கி பார்த்தேன், பட் எதுவுமே எனக்கு வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு சூப்பர் பர்பிள் கலர் ஐஷேடோ கிடைச்சதுன்னா அதை பற்றி கண்டிப்பாக உங்களை ஒரு ரிவ்யூ போடுறேன். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் லைட்டாக என்னோடய அண்டர் ஐஸை வந்து கவர் பண்ண போகிறேன். ரொம்ப பெருசாக இல்லை, லைட்டாக தான் கவர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நமக்கு எப்பவுமே ஏஜ் வந்து ஆக ஆக இந்த க்ரீம் ப்ராடக்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் லிக்விட் ப்ராடக்ட்ஸ் போயிடணும். இந்த மாதிரி கன்சீலர் இதெல்லாம் கூட லிக்விடில் விற்கிறாங்க, அந்த மாதிரி போயிடணும். இப்போ வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் க்ரீம் யூஸ் பண்ணுறேன் க்ரைலோனில், பட் இதெல்லாம் வந்து ரொம்ப திக், இதெல்லாம் வந்து டெலிவிஷனுக்கு ஓகேவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப டார்க் சர்க்கிள் இருக்கவங்க, நிறைய பிம்பிள்ஸ் வந்து பிளாக் பிளாக்காக மார்க்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது சூப்பராக ஒர்க் ஆகும். பட் எதுவுமே இல்லை, என் ஸ்கின் ரொம்ப நார்மலாக இருக்குது அப்படின்னா
நீங்கள் ஒரு 30+ ஆகும்போதோ இல்லை 27-28+ ஆகும்போதோ உங்களோட க்ரீம் ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் வந்து லிக்விட் ஃபவுண்டேஷன்ஸ்க்கு மாறிடணும். அந்த மாதிரி பொதுவாக ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு லிக்விட் ஃபவுண்டேஷன்ஸ் தான் நல்லா ஒர்க் ஆகும். நான் வந்து டெலிவிஷனுக்கு வந்த புதுசுலேருந்தே இந்த மாதிரி க்ரீம் போட்டு தான் நமக்கு பழக்கம், பிகாஸ் அங்கே இதான் பழக்கப்படுத்தி விடுவாங்க. அப்போ ஒரே ஒரு நியூஸ் ரீடராக மட்டும் லிக்விட் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, எப்படி லிக்விட் வந்து ஃபேஸில் ஒட்டும், எப்படி உங்கள் லிக்விட் யூஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் நினைப்பேன். பட் இப்போ தான் தெரியுது அவங்க தான் ஆக்சுவலி கரெக்டாக பண்ணியிருக்காங்க, நம்ம தான் இத்தனை நாளாக தப்பாக பண்ணியிருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் லிக்விடுக்கு மாறினோன்னே எனக்கு லிக்விட் ரொம்ப பிடிச்சிருந்தது. கண் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஆரஞ்சு கலர் மேலே நான் வந்து ப்ரொலாங் வேர் கன்சீலர் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஒரே ஒரு சின்ன பம்ப் போதும், கொஞ்சமாக எடுத்து என்னோடய அண்டர் ஐஸில் அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் வந்து மறைக்கிறேன் அவ்வளோதான். அண்ட் இந்த மாதிரி அண்டர் ஐஸ் வந்து கவர் பண்ணும்போது ரொம்ப இந்த லேஷ் லைன் வரைக்கும் கவர் பண்ணக்கூடாது. அப்படி கவர் பண்ண நீங்கள் என்ன நினைப்பீங்க, கொஞ்சமாக கருப்பு தெரியுது அப்படின்னு சொல்லி கவர் பண்ணுவீங்க. பட் அப்படி கவர் பண்ணிங்கன்னா இதுக்கு அடியில் நிறைய உங்களுக்கு ரிங்கிள்ஸ்லாம் வந்திருக்கும். 25+ இப்போலாம் எல்லாருக்கும் ரிங்கிள்ஸ் வருது. அப்போ அந்த ரிங்கிள்ஸ் வந்து இன்னும் ப்ராமினெண்ட்டாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ எப்பவுமே ஒரு சின்ன லைன் விட்டு அது கீழே மட்டும் நீங்கள் பண்ணால் போதும். சாரி, நான் இந்த மிரர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து என்னோட ஆரஞ்சு கலரை கொஞ்சம் மறைக்கிற மாதிரி அதுக்கு மேலே ஒரு கன்சீலர் போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் போட போகிறேன். இது வந்து கொஞ்சம் ஹை எண்டில் இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன். நீங்கள் இவ்வளோ காஸ்ட்லியாக ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணணும் இல்லை, நம்ம வந்து மீடியாவில் இருக்கோம் அப்படி அடிக்கடி மேக்கப் யூஸ் பண்ணுறோன்றனால நம்ம இது வாங்கணும். பட் நீங்கள் வந்து நார்மலாக எந்த ஒரு ஃபவுண்டேஷன் வேணால் வாங்கிக்கலாம். பட் வாங்கும்போது மினிமம் ஒரு 800 ரூபீஸ் 700 ரூபீஸ் ஒரு ஃபவுண்டேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ரேஞ்சில் இருக்க ஃபவுண்டேஷன்ஸ் தான் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். ரொம்ப 100 ரூபீஸ் 50 ரூபீஸ்க்குலாம் எங்கேயாவது விற்கிறாங்கன்னு வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். இது வந்து பிஏசியில் இருக்கக்கூடிய ஃப்ளாட் ப்ரஷ். இதோட நம்பர் வந்து K05. லைட்டாக இந்த கார்னரில் வந்து எனக்கு கொஞ்சம் ஏர்நெத்தி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏர்நெத்தி இருக்கவங்க நீங்கன்னா அதுக்கு வந்து நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது அதை வந்து ஹைட் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வீடியோ போடுறேன் அதை பற்றி. ஆர் இன்ஸ்டாகிராமில் கூட மெசேஜ் பண்ணுங்கள், அது நான் ஈஸியாக பார்ப்பேன். பிகாஸ் யூடியூப் எல்லா டைமும் வந்து பழைய வீடியோஸில் போய் நம்மளால் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து நான் ஐஷேடோ போட போகிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது, இதை நான் வாங்கி ஒரு 2 இயர்ஸ் இருக்கும் பட் இன்னும் எனக்கு தீரல. பொதுவாக ஐஷேடோஸ் வந்து வாங்கினா பல வருஷம் இருக்கும், அதுவாக எக்ஸ்பயர் ஆகி ரொம்ப நாள் ஆகி உங்களுக்கு ஸ்கின் இரிட்டேஷன் ஆனால் தூக்கி போட்டால் அந்த மாதிரி தான் உண்டு. மற்றபடி அது காலி ஆக போகிறதில்ல. அண்ட் நான் வந்து இப்போது ரொம்ப சிம்பிளான ஒரு கலர் தான் எடுக்க போகிறேன். சும்மா இதுவும் இந்த கலரும் எடுக்கிறேன், ஸ்வீட் அண்ட் சோர் அண்ட் சாக்லேட் ஆரஞ்ச். இது ஒரு டெய்லி லுக்குன்றனால நான் ரொம்ப சிம்பிளாக தான் போடுறேன். பண்ண போகிறேன். இது எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும், ஆங்குலராக இருக்கும். ஆங்குலராக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஃப்ரண்ட்லேருந்து பண்ண வேணாம், நான் ஜஸ்ட் இது வந்து டச் தான் பண்ணுறேன். நான் ரொம்ப அழுத்தி போடலை, போக போக வந்து நீங்கள் அழுத்தி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் மஸ்காரா யூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து இன்னைக்கு ஐலாஷ் வைக்கல, லென்ஸும் வெறும்னே மஸ்காராவும் தான் போடுறேன். ஐலாஷ் வச்சா ரொம்ப ஹெவி லுக் ஆகிடும், நீங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. அண்ட் நான் யூஸ் பண்ணிக்க லென்ஸோட பிராண்ட் பேர் வந்து ஓ லென்ஸ்ன்னு சொல்லிட்டு நைக்கா.com தான் ஆர்டர் பண்ணேன். ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப பிரீத்தபிளாக இருக்குது, ரொம்ப தின்னாக இருக்குது. ஸோ கழட்டும் போது லைட்டாக கொஞ்சம் கை வச்சாலே ஈஸியாக கழட்டுறதுக்கு வருது, போடும்போது வந்து வலிக்கவே இல்லை தின்னாக இருக்கிறதுனால. அண்ட் இன்னும் சில பிராண்ட்ஸ் வாங்கினேன், அதெல்லாம் வந்து போடும்போதும் கொஞ்சம் வலிச்சுது, போட்ட அப்புறம் கொஞ்சம் உறுத்துச்சு, எடுக்கும் போது கஷ்டமாக இருந்தது. பட் இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ லென்ஸ் பற்றி உங்களுக்கு வேணும்னா நீங்கள்
வந்து என்னோட இன்ஸ்டாவில் சொல்லுங்கள், இல்லைன்னா இதிலே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தனியாக அந்த லென்ஸ் பற்றி மட்டும் நான் கற்றுக்கிட்டதெல்லாம் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அண்ட் ரொம்ப சீம்லெஸ்ஸாக தெரியாத மாதிரி நான் வந்து காஜல் போட போகிறேன். இது வந்து ஸ்கெட்ச் ஐலைனர். சின்ன லைன் வரைஞ்சாலும் அது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் கொடுக்குது பாருங்கள். லாஸ்ட்டாக நான் வந்து மேக் பவுடர் வச்சு என்னோடய ஃபேஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன். இது எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பவுடர், பட் நீங்கள் எந்த பவுடர் வேணால் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ப்ரஷ் வந்து பிஏசியில் K03 அப்படிங்கிற ப்ரஷ். இந்த சைஸில் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இது சிம்பிள் லுக்குன்றனால நான் கான்டூரோ ப்ளஷ்ஷோ எதுவுமே போட போகிறதில்ல, இப்படியே இதை விட்டுற போகிறேன். ஓகே, மேக்கப் ஓவர். எஸ், இதுதான் என்னோட பர்பிள் சாரீ லுக். ரொம்ப சட்டிலான ஒரு மேக்கப். லிப்ஸ்டிக் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ரொம்ப சட்டிலான ஒரு கலரில் பண்ணியிருக்கேன். ஐ ஷேடோவும் சட்டில் தான். ஆல்சோ நம்ம மையே வைக்கல ஆக்சுவலி. அண்ட் ஐலைனர் ரொம்ப சின்ன ஒரு லைன் தான் வச்சுருக்கோம். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா கண் வந்து நல்ல ப்ராமினெண்ட்டாக தெரிகிற மாதிரியான ஒரு மேக்கப் வந்து நான் உங்களுக்காக சொல்லியிருக்கேன். நம்ம கான்டூர் பண்ணல, நம்ம ப்ளஷ் போடல, எதுவுமே பண்ணல, ஹைலைட்டர் போடல, எதுவுமே பண்ணல. ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப். உங்கள் ஸ்கின் வந்து உங்கள் ஸ்கின் மாதிரியே இருக்கும். ஸோ உங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ், இல்லை பர்த்டே பார்ட்டிஸ், இல்லை டெம்பிளுக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாக போகணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி எதுனாலும் இந்த சட்டிலான கிராண்ட் லுக்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் ட்ரெஸ்ஸை பொறுத்து இந்த லுக் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் மறக்காம நான் சொன்ன டெர்மோவைவோட ஃபேஸ் வாஷ் அண்ட் நியூட்ரிடெர்மோட மாய்ஸ்சரைசரை ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பாய் பாய்.